ஹாய் யூவர்ஸ், இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த பதிவில் திரிஷாவை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பதிவில் நாம் திரிஷா அவர்களின் வெற்றி திரைப்படங்கள் என்ன அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளலாம். திரிஷா அவர்கள் சாமி திரைப்படம் இவருக்கு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கில்லி திரைப்படமும் அதிகப்படியான வெற்றியை கொடுத்திருக்கிறது. இந்த இரண்டு வெற்றிகளை நம்மால் மறக்கவே முடியாது. இதனால் இவர் அதிகமான பிரபலமானதற்கான காரணமாக தெரிவிக்கிறார்கள் இவருடைய வெற்றி திரைப்படம் என்றும் தெரிவிப்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் 96 என்ற படத்தில் ஜானுவாக அசத்தி ரசிகர்களின் பாராட்டை பெற்றார் திரிஷா அவர்கள். இப்படியெல்லாம் நடிக்க முடியுமா என வியக்க வைத்த இந்த படத்தில் இந்த படம் எனக்கு ஏராளமான விருதுகளையும் மகிழ்ச்சியையும் அளித்தது என்று திரிஷா அவர்கள் பேட்டி தந்திருந்தார்கள். 33 நாட்கள் கழித்து அப்படம் சன் டிவியில் ஒளிபரப்பானது. இப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்கள் மனதில் இடத்தை பிடித்தார் திரிஷா அவர்கள். தமிழ் ரசிகர்களால் ஜானுவாகவும் திரிஷாவையும் மறக்க முடியாத அளவிற்கு மனதில் இடம் பிடித்தார் திரிஷா அவர்கள். திரிஷா நடிப்பில் 2019 பரமபதம் என்ற படம் வெளியானது. பொன்னியின் செல்வன் 2, சதுரங்க வேட்டை, ராம் என்ற மலையாள திரைப்படம் 2001 வெளியானது. 2005 இன்னொரு சூப்பர் ஹிட் தெலுங்கு படம் நடித்தார் திரிஷா அவர்கள். அடுத்து அதிகம் வசூலித்த மகேஷ் பாபு திரைப்படங்களில் அடுத்த உடனே இரண்டுமே இவருக்கு வெற்றியை கொடுத்தது. அதற்கு பிறகு தமிழ், தெலுங்கு என எல்லா மொழிகளிலும் இவருக்கு ஏராளமான வாய்ப்புகள் தேடி வந்தது. 2005 பிறகு இவருக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஏராளமான வாய்ப்புகள் இவருக்கு தேடி வந்ததாகவே தெரிவிக்கிறார்கள். பிரபுதேவா அடுத்ததாக இயக்கிய தெலுங்கு படம் பௌர்ணமி, இதில் திரிஷாவின் நடிப்பையும் அழகையும் சிறப்பாக வெளிப்படுத்தியிருப்பார் இந்த தெலுங்கு படத்தில். 2007 வெங்கடேசன் இணைந்து முதல் முறையாக ஒரு படம் எடுத்தார். அதில் முதல் முறையாக நடித்தார் திரிஷா அவர்கள். செல்வராகவன் இயக்கத்தில் இந்த தெலுங்கு படம் வெற்றி பெற்றதால் தமிழில் இதை யாரடி நீ மோகினி என்ற பெயரில் உருவாக்கி தமிழில் பெரும் வெற்றியும் வந்தது. 2017 வெங்கடேசன் இணைந்து முதல் முறையாக ஆடவரி மாதலுக்கு அர்த்தலே வெறிலே என்ற திரைப்படம் நடித்திருந்தார். செல்வராகவன் இயக்கத்தில் இந்த தெலுங்கு திரைப்படம் வெற்றிகரமாகவே ஓடியது. இப்படத்தை தமிழில் யாரடி நீ மோகினி என்று உருவாக்கி அதுவும் வெற்றியாகவே வந்தது. இப்படம் தெலுங்கில் அவருக்கு அதிகப்படியான வெற்றியை தந்ததாகவே தெரிவிக்கிறார்கள். 2007 திரிஷாவின் வெற்றி திரைப்படமாகவே இது இருந்திருக்கிறது. இன்று நாம் இந்த பதிவில் திரிஷா அவர்களை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.